வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கை ரசுவை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுவும் 1/2 லிட்டர் பால் வச்சு அழகா குண்டு குண்டுன்னு குலாப் ஜாமுன் செய்யலாம். வாங்க, இந்த ரெசிபி செய்யறதுக்கு நாம முதல்ல பாலை நல்லா வத்த காய வைக்கணும். நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்ச ஆரம்பிக்கணும். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வேகமாவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அடிக்கடி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பாலில் வர ஆடைகள் எல்லாத்தையும் அதுலேயே எடுத்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். முக்கால் வாசி நல்லா வத்திடணும். அந்த அளவுக்கு நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நல்லா திக்காக வரும். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஸ்டவ்வோட சூட்லேயே இதை வச்சு நல்லா கிளறுங்க. நல்லா வந்து ட்ரையா இப்படி கெட்டியா வரும். எல்லா மாவும் நம்ம இதுல போடுற எல்லா மாவும் அந்த பாலில் கலக்கிற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து கொஞ்சமா உப்பும் சோடா உப்பு இருக்கு இல்லையா, பேக்கிங் சோடா, அதுவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அப்புறம் கொஞ்சமா உப்பு. நான் இதுல உப்பு சேர்க்கிறத காட்டல. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த மாதிரி வந்தோன்னே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதை இன்னும் நம்ம நல்லா பிசையணும், கொஞ்சம் சூடாக ஆறட்டும். இப்போ ஜீரா காய்ச்சல்லாம் 1 கப் அளவு சீனி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா ஊறி வரும். ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஜீரா மிஞ்சி போகாது. இப்போ ஓரளவு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நம்ம இதை வந்து ரெடி பண்ணி உருட்டி வைக்கிற நேரத்தில் ஜீராவும் ரெடி ஆயிடும். இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த அளவு நல்லா கையிலெல்லாம் ஒட்டாமல் திரண்டு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நாம இதை சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா உருட்டிக்கணும். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப வந்து தடிமன் ஆயிடும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள வேகமா வேகாது. அதனால மேல அப்பல உருட்டுங்க. ரொம்ப அழுத்தி உருட்டணும்னு அவசியம் கிடையாது. விரிசல் இல்லாம உருட்டிக்கோங்க. இதுக்கு நம்ம கையில என்ன தடவிக்கிட்டலாம் உருட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்படி லைட்டா மேலாப்புல நல்லா உருட்டினீங்கனாவே போதும். நான் முதல்ல ஒரு 4 உருண்டைகள் மட்டும் நல்லா பெருசா உருட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே பசங்களுக்காக சின்ன சின்னதா உருட்டிட்டேன். ரொம்ப அழுத்த வேணாம். ரொம்ப அழுத்தினோன்னா விரிசல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஜீரா எப்படி தயாராக இருக்குன்னு பார்த்துடலாம். ஜீராக்கு வந்து உங்களுக்கு பாகுப்பதம் இது எதுவுமே தேவை கிடையாது. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, அப்புறம் ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சாஃப்ரானோட சேர்த்துக்கலாம். பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். கம்பிப்பதம் இதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பிசுபிசுன்னு இருந்தாவே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக மாவை உருட்டி போட்டு பாருங்க, அது மேலே எழும்பி வர அளவுக்கு இருந்தால் போதும். சுற்றி இந்த மாதிரி பொறி பொறியாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல இருக்கிற அந்த 4 பெரிய உருண்டைகளையும் போட்டுட்டேன். நான் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு சுற்றி விட்டுட்டே இருங்க. ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த அடிப்பாகம் மட்டும் கருப்படிக்கிறாப்புல ஆயிடும். அதனால ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்க கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா அப்படி சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி சுத்தும் போது என்ன ஆகும்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வெந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இப்படி கலர் வந்திருக்குன்னு. நம்ம சேனல்ல கடையில் வாங்குற குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்யறது, கோயா வச்சு எப்படி செய்யறது, கோதுமை மாவுல எப்படி குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு டிப் என்னென்னா,
இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சுற்றுறதை விட ஓரளவு குலாப் ஜாமுன் செவந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக உங்களுக்கு கலர் கிடைக்கும். போட்ட உடனே சுற்றிடக்கூடாது, அப்படி சுற்றிட்டால் மாவு எண்ணெயில் கரைஞ்சி போயிடும். இப்போ இதை எடுத்து சீனிப்பாவில் சேர்த்துடலாம். சீனிப்பாகவும் சூடாக இருக்கணும், உருண்டைகளும் சூடாக இருக்கணும். அப்போனா தான் நம்ம ரெண்டாவது செட்டு போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஊறி இருக்கும். இப்போ சின்ன சின்னதாக உருட்டியிருக்கோம் இல்லையா, அதையும் பொறிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல சுற்றி விட்டுடுங்க. ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா அந்த சின்ன அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான கலரில் உங்களுக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். இப்படி செய்யுங்க. இப்படி சுற்றும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு கலரும் கிடைக்கும். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஜீராவில் போட்டுடலாம். ஜீரா சூடு வந்து ஆறி போயிடுச்சுன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா அந்த உருண்டைகளை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் திரும்பவும் இதை சேர்த்துக்கோங்க. அப்படியே வச்சு நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து குலாப் ஜாமுன் அப்படியே குழஞ்சி போயிடும். இப்போ இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளுடைய குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, நம்மளுடைய குலாப் ஜாமுன் ஊர்னதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். சூப்பராக ரெடியாச்சு இல்லையா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மங்கீரர்ஸ் வைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.